ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் சயின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழையை பற்றி தான். யாருக்கெல்லாம் மழை பிடிக்கும்னு கேட்டால் உடனே எல்லாரும் கையை தூக்கிடுவோம். ஏன்னா மழையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பொதுவாக மழை பெய்யும் போது எல்லாருமே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இதனால் சில பேர் சூடாக டீ குடிப்பாங்க, சில பேர் சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இந்த டீ குடிக்கிறவங்க கூட பரவாயில்லைங்க, டீயை குடிச்சிட்டு பொழப்ப பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க இருக்காங்களே, மலையில் நினைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் ஆட்டம் போட்டால் அடுத்த நாள் இப்படி தான் கிடக்கணும். ஆனால் பூமியில் மட்டும்தான் உங்களால் மழையை என்ஜாய் பண்ண முடியும். என்ன தான் நான் பெரிய டான்ஸர், எங்கே மழை பெஞ்சாலும் ஆட கிளம்பிடுவேன் நீங்கள் சொன்னாலும், மற்ற கிரகங்களில் மழை பெய்யும் போது ஏஆர் ரகமானே வந்து மியூசிக் போட்டால் கூட உங்களால் டான்ஸ் ஆட முடியாது. ஏன்னா அங்கே பெய்யறது ஆசிட் ரெயின். ஆமாங்க, பூமியில் மட்டும்தான் நார்மல் வாட்டர் அதாவது H2O மழையாக பெய்யுது. மற்ற கிரகங்களில் டிஃப்ரெண்ட்டான ஆசிட் தான் மழையாக பெய்யுது. சரி வாங்க, இப்போது எந்தெந்த கோளில் என்னென்ன மழை பெய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்க முதல் கோள் புதன். இது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு வளிமண்டலம் கிடையாது, அதனால் இங்கே மழை பெய்யாது. இரண்டாவது கோள் வெள்ளி. இதோட வளிமண்டலம் ரொம்ப பெருசாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதால இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் தான் மழையாக பெய்யுது. மூணாவது கோள் பூமி. இங்கே நார்மல் வாட்டர் தான் மழையாக பெய்யுது. நான்காவது கோள் செவ்வாய். பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் இருக்க மாதிரியே இங்கேயும் நீர் இருந்திருக்கு. ஆனால் பூமியோட ஒப்பிடும்போது செவ்வாய் கிரகத்தோட ஈர்ப்பு விசை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால பூமியில் நீர் ஆவியாகிறத விட வேகமாக இங்கே ஆவியாகுது. ஒரு கட்டத்தில் மழை பெய்கிறத விட ஆவியாகிறது அதிகமாகி செவ்வாய் தன்னோட நீர் முழுவதையுமா இழந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மழை பெய்கிறத சுத்தமாக நின்று போச்சு. வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இவை கடைசி நான்கு கோள்கள். இந்த நான்கு கோள்களும் வாயுக்களால் நிரம்பி காணப்படுது. இந்த கோள்களோட மேகத்தில் அதிகப்படியான மீத்தேன் காணப்படுது. இடி மின்னல்கள் ஏற்படும் போது மீத்தேன் மின்னல்களால் தாக்கப்பட்டு கார்பன் மூலக்கூறுகளாக மாறுது. இந்த கார்பன் மூலக்கூறுகள் வளிமண்டலத்தை வந்து அடையும் போது அதிகப்படியான அழுத்தத்தினால வைரங்களாக மாற்றப்பட்டு வைரமழையாக பொழியுது. இந்த வைரங்கள் எல்லாம் அந்த கோளோட சர்ஃபேஸில் விழும்போது ஹீட் அதிகமாக இருக்கிறதால உருகிடுது. ஸோ மற்ற கோள்களோட கம்பேர் பண்ணும்போது பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உருவாதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. இதனால தான் மற்ற கோள்களில் எந்த விதமான உயிரினங்களும் தோன்றலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.